Hi friends, welcome back to my channel. இந்த நான் உண்டாக்காம் போனது வட்டையப்பமான எங்கன நல்ல ஸ்போஞ்ச் போல்து வட்டையப்பம் நமக்கு உண்டாக்கி எடுக்காம் இன்னும் நோக்காம் நான் இவிட 2 கப்பு பச்சரி அனிடுத்திரியினது இது 4 மணிக்கூறு குதிர் தெழுத்ததான அடுத்த அடுத்த தேங்கியான வேண்டது எனக்கு இவிட கரிக்கு கிட்டியதோண்டு ஞான் கரிக்கியான உபயோகிக்கிறது 2 கப்பான் எடுத்திருக்கிறது இது தேங்காய் வெள்ளமானே அதிலேக்கு 1/2 டீஸ்பூன் ஈஸ்ட் இட்டு கொடுக்காம் 1 ஸ்பூன் பஞ்சசார கூடி இட்டுட்டு ஒன்று இளக்கியதின் சேஷம் மாற்றி வைக்காம் மிக்சியுடைய ஜாரிலேக்கு பச்சரி அரைக்கா வேண்டி இட்டு கொடுத்துட்டு நேரத்தை ஈஸ்ட் கலக்கி வச்சிருந்த வெள்ளவில்லை அது குறச்சொழிச்சு நமக்கு அரைச்செடுக்காம் அரைச்செடுத்துட்டு இதில் ஒரு 3 ஸ்பூன் ஒரு பாத்திரத்திலேக்கு மாற்றி குறச்சு வெள்ளம் கூட ஒழிக்கணும் இது நமக்கு கப்பி காய்ச்சா வேண்டியான இது அடுப்பத்து வச்சிட்டு லோ ஃப்ளேமில் இங்கே இளக்கி கொடுக்கணும் இது இனி நமக்கு ஒன்று தணுக்காம் வைக்காம் இனி ஜாரிலேக்கு நமக்கு கறிக்கிட்டு கொடுக்காம் கறிக்குவிட்டு பகரம் தேங்க ஆயாலும் மதி இளம் தேங்க தான் எடுக்கா பிரத்யேகம் சிரிக்கணும் அரைச்ச தேங்க கூடி இதுலேக்கு ஒழிச்சு கொடுக்காம் 1 கப்பு பஞ்சசார கூடி இட்டு கொடுக்கணும் கப்பி காய்ச்சது கூடி இதுலேக்கு இட்டு கொடுக்காம் இது மிக்சியில் ஜாரில் ஒன்று அடிச்செடுத்துட்டு இட்டு கொடுத்தாலும் மதி ஆவசியத்தின் உப்போடு இட்டு இளக்கியதின் சேஷம் மாற்றி வைக்காம் 5 மணிக்கூறின் சேஷம் திறந்து நோக்கியப்போ பொங்கி வந்துட்டு இடலி குட்டத்தில் வெள்ளம் தெளிக்கா வச்சிட்டு அதிக மகளில் ஒரு ப்ளேட்டில் எண்ணையோ நெய்யோ தடகியதின் சேஷம் மாவொழிச்சு கொடுக்காம் ஹாஃப் குக்காயிட்டு இதுன் மகளில் செறியோ உணக்க முந்திரிங்கையோ நமக்கு வச்சு கொடுக்காம் 20-25 மினிட்டுக்கு ஆகும்போத்தேக்கு நமக்கு இது வெந்து கிட்டும் அங்கே நம்ம சோஃப்ட் ஆயிட்டுள்ள வட்டையப்பம் இவ்வளவு ரெடி ஆயிட்டு அப்போ இன்னத்தை வீடியோ இஷ்டமாயி லைக் செய்யுக கமெண்ட் செய்யுக சப்ஸ்கிரைப் செய்யுக அப்போ மட்டொரு வீடியோ வீண்டும் காணாம் தேங்க்யூ